தேர்தல் திகதி அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் வெளியானது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான அறிவுறுத்தல். நாடளாவிய ரீதியில் மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9 தேதி நடைபெறும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது பற்றிய திகதி விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையிலேயே குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா நானூயா ரதெல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 3 சிறார்கள் உட்பட 7 பேர் பரிதாப மர்க்கமாக உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் பெயர்கள் வெளியாகியுள்ளது. சுற்றுலாவிற்கு கொழும்பு டேஸ்டன் கல்லூரியில் இருந்து மாணவர்கள் உட்பட பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் என 46 பேரை ஏற்றி வந்த பஸ் ஒன்றும் ஹெட்டன் டிகோயா பகுதியிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயணித்த வேன் ஒன்றும் மேலும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதுண்டு விபத்திற்குள்ளாகியது. இந்த கோர சம்பவம் நேற்று மாலை 7 மணியளவில் நானூயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரதல்ல குறுக்கு வீதியில் சமர்செட் டி சென்டருக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. இந்த வேனில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரும் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவருமாக 7 பேர் உயிரிழந்துள்ளதாக நானூயா போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் விவரங்களின் அடிப்படையில் இந்த வேனில் பயணித்த 10 பேரில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்துல் ரஹீம் 55 வயதுடையவரும் 45 வயதுடைய ஆயிஷா ஃபாத்திமா என்பவரும் 13 வயதுடைய மரியம் என்கின்றவரும் 8 வயதுடைய நபீகா என்கிற சிறுவியும் 14 வயதுடைய ரஹீம் என்கிற சிறுவனும் நேசராஜ் பிள்ளை வேன் சாரதி 25 வயதுடையவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சண்முகராஜ் 25 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேஷன் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா வந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வேனுடனும் வேன் முச்சக்கர வண்டியுடனும் மோதியதில் வேன் பாரிய பள்ளத்தில் உருண்டு நசுங்கிய நிலையில் அதில் பயணித்தோரில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முச்சக்கர வண்டியில் பயணித்தோருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதே நேரம் சுற்றுலா வந்த பஸ் சுமார் 150 அடி தூரம் வரை தேயிலை மலைக்குள் கட்டுப்பாட்டை இழுத்து செல்லப்பட்ட நிலையில் பஸ்ஸில் பயணித்த மாணவர்களில் 42 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானூயா போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் உயிரிழந்தவரின் சடலங்கள் நுவர்லியா மாவட்ட வைத்தியசாலையில் நாளை விசாரணைக்காக வைக்கப்படவுள்ளது. 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஜனவரி 23 தேதி முதல் பிப்ரவரி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கமைய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் மாணவர்களுக்கு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். எனவே பரீட்சை அனுமதி அட்டைகள் கிடைக்காத பரீட்சாதிகள் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தில் அதனை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய பிரவேசித்து பாடசாலை பரீட்சாதிகளுக்கான அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் பல வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகள் இல்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சில கிராமப்புற வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்கள் இல்லாததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங் தெரிவித்துள்ளார். இதனால் கிளினிக்குகள் மற்றும் வெளி நோயாளர் பிரிவு நோய்களில் வெளிமருந்தகங்களில் அதிக அளவில் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்து தட்டுப்பாடுள்ள வைத்தியசாலைகளுக்கு மருந்துகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலை தன்போது குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் திகதி அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் வெளியானது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான அறிவுறுத்தல். நாடளாவிய ரீதியில் மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு.